அனிமல் நம்மள அனிமலாக வந்த படம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இது இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீன் அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்டர்வலுக்கு மேல ஹீரோக்கு டைப்பர் மாட்டி அஞ்சலி பாப்பா வாங்கி விட்டாங்க. அப்படியே கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் பார்ட் 2 ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா வணக்க மக்களே, இந்த வீட்டுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அனிமல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி ரிவ்யூ அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்போம்ன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவும் பையனும் உள்ள சென்டிமெண்ட் தாங்க. இது காட்ஃபாதர் படம் பார்ப்பீங்கள, அதோட கம்பேர் பண்ணிடாதீங்க. அதை விட இது கிரண கொடூரமான படம். ஸோ அந்த காட்ஃபாதர் மூவி மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த இதை ஸ்டார்டிங் பண்ணுங்கள். ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு அதிகாரம். அவங்க அப்பா வந்து நல்ல அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கவர். இந்த பையன் இருப்பான், பையன் அப்பாவை ஹீரோவா சூப்பர் ஹீரோவாக பார்த்துட்டு வருவான். எல்லா பசங்களுக்குமே தன்னுடைய அப்பா வந்து சூப்பர் ஹீரோன்னு தெரியுவார். பட் இவங்க அப்பா சூப்பரில் சூப்பர் ஹீரோ, சரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிக்ட், ஒரு இப்போ எப்படி இந்த ட்ரக்ஸுக்கு போதைக்குள்ள அடிக்ட் ஆகிட்டாங்கள அந்த மாதிரி அப்பா போதைக்கு ஒரு அடிக்ட், கொடுமை பண்ணி வச்சுருப்பானுங்க. ஒரு சிலவங்க நார்மலாகவே அப்பா மேலே பாசம் வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வெறியாகி வெக்ஸ் ஆயிடுவாயிலோ, டாக்ஸிக்காக மாறிடுவானுங்களோன்ற மாதிரி தோணும். இதில் அப்படி தான் காட்டியிருப்பானுங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர்ஸ், ஒரு அனிமல்ன்ற பேர் வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பானுங்க. இது யாரை குறிக்கும் அப்படின்னா அந்த கலப்பு இனத்தை சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அவங்கள மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு பணக்கார அதிபர் இருப்பார், அவரோட பையன் இருப்பார். இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். தங்கச்சி அக்கா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க லைஃப், ஒரு காலேஜ் லைஃப். அவங்க அக்கா காலேஜ் போகிறாங்க, காலேஜுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது, கன் எடுத்துகிட்டு போய் காப்பரா கொடுக்குறாப்புல, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுற ஒரு கூட்டத்தை அழிக்க போகிறாரு. அதுதான் இங்கே கதையோட மெயின் பிளாட்டை. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க அப்பாவை அழிக்க வர்றது யாரும் மட்டும் அங்காளி பங்காளி, இவரோட தூரத்து சுங்கம். கிளைமேக்ஸில் தான் அதை ரிவல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பார், ஒவ்வொருத்தனா தேடி தேடி கொண்டுகிட்டு இருப்பார், பல கொடூரமான வேலைலாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதை விட்டுருங்க. அந்த எதிரியோட தம்பி ஒருத்தர் இருப்பாப்புல, சரிங்களா? அந்த தம்பி வந்து இங்கே சண்டை வருவார். கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கூட்டி வருவார். 300 பேரும் ஹெல்மெட் மாட்டியிருப்பானுங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. இந்த காசு தான் கடவுளடா, அதில் வந்து ஹெல்மெட் ஒரு ரூமில் எலும்பு கொடுமெண்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தை நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி மண்டவோட போட்டு வருவார், ஸ்கல் அண்ட் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கூட்டம் வருது, ஒரு 300 பேர். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வரும், புலி, ஆப்பிரிக்கா காட்டு புலி. அது மாதிரி கருப்பு கலர் புலி மாஸ்க் போட்டு வருவானுங்க. ஆண் புலி, பெண் புலி, கரும்புலி. கேட்டு கரும்பொலி அப்படின்னு நீங்கள் யாரோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இலங்கையோட கனெக்ட் ஆகும். இதில் இலங்கையும் வரும். உங்கள் எதிரி இலங்கையிலே இருந்தாலும் நான் தேடி போய் அழிப்பேன், ராமாயணம் கதையும் வரும் இல்லை. ஓகே, அவ்வளோ புரிஞ்சிருக்கும். இலங்கையிலேருந்து வர்றது ஏன் கனெக்ட் பண்ணுறேன், இந்த புலிகளோட ஏன் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒருவர் இந்த கன் சப்ளையர், ஒருத்தர் ஒரு தமிழ் கேரக்டர் மாதிரி கட்டிப்பாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. எங்கே நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு திமிருத்தனமாக அவர் பேசுவாப்பில் அவர் ஒரு ஜட்டி போட்டிருப்பார், அதை கழட்டி கொடுப்பாரு. அது ஜட்டியில் தான் மாட்டினார் தலைவன். புலி போட்டிருப்பார், டைகர், அதை போட்டுட்டு அந்த ஜட்டி போட்டுருப்பார். இந்த ஜட்டி எடுத்து அந்த பைத்தியம் போடும். இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆள் இந்த கடந்த படத்தில், நிஜத்துலேயே இப்படி தான் இருப்பார் போல தெரில எனக்கு. ஸோ எடுத்து மாட்டுவார் இந்த ஜட்டியை. ஸோ கிண்டல் பண்ணுறானுங்க, இப்படி இருக்க ஒரு சேஃப் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புலிக்கொடி அங்கே மாட்டுறாரு. உங்களை என்ன நேரத்தில் கிண்டல் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியுதா? உங்களை எப்படி அவங்க வச்சுருக்கானுங்கன்றது தெரியுதா? அந்த புலிக்கூட்டம், புரியுதா? அதை அழிச்சிருவானுங்க, மொத்தமாக தட தட தடத்தான் அழிச்சிருவானுங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வர படங்கள் எல்லாமே இந்த ஒரு மிஷின் கன், ஒரு வித்தியாசமான மிஷின் கன் வச்சுட்டு, இது எல்லா படத்துலையும் வேறு வேறு வேரியேஷன் இருந்தாலும் இந்த மிஷின் கன்ஸ் அதிகமாக வருது. அதை நீங்கள் என்ன கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பல படங்களில் அதை நீங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அழிச்சிருவார், புலிகளை ஃபுல்லாக, கரும்புலிகளை ஃபுல்லாக அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போவார். இதை இதுக்கு எல்லாம் இவனை அனுப்புனது யார் அப்படின்னு தேடி போவார். இவனை கொண்டுட்டான்னு சொன்னோன்னே அந்த அந்த கூட ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க. அது அதுக்கு மேலே நாதாரி கூட்டம், நாலஞ்சு பொண்ணுட்டி வச்சிருப்பேன். ஒரு டாக்ஸிக், அவன் அதுக்கு மேலே டாக்ஸிக், அவன் வாய் பேச மாட்டான். இந்த படத்தில் இந்த ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே டேஸ்ட்டு போயிடும், நிறைய குளறுபடிகள் வந்துடும் உடம்புக்குள்ளே, புரியுது அவங்களுக்கு. இதை எப்படி குறிக்கும் அப்படின்னா, அன்னபூர்ணி படம் இருக்குல்ல, அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்துச்சுல, இது நயன்தாரா படம், அந்த படத்துலேயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு என்ன ஆகும்னா டேஸ்ட்டு போயிடும். இந்த டேஸ்ட்டு போயிறதுக்கும் ரெண்டுக்கும் சிமிலராக இருக்குது, என்ன பிறகு சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நாகர்கள் ஃபெயிலியர் மாடல்ஸ், அதை குறிக்கிறது தான். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு சம்மந்தப்பட்ட உணர்வுகள், முக்கியமான உணர்வுகள் அவங்களுக்கு இருக்காது. அதை இன்டெரக்டாக காட்டுறது தான் மேட்டர். சரி, அன்னபூர்ணி வீடியோ அதில் பார்க்கலாம். இப்போ இதை பார்ப்போம். டேஸ்ட்டு போயிடும் தலைவனுக்கு, நல்லா நிறைய விஷயங்கள் போயிடும், காதும் கேட்காது. அண்ணனுக்கு, அதாவது இவரோட பங்காளிக்கு, வாய் பேச முடியாது. இவருக்கு டேஸ்ட் தெரியாது, காது கேட்காது. புரியுதா உங்களுக்கு? கோளாறு உள்ள ஆட்கள் இவங்க ஃபுல்லாக. அங்காளி பங்காளி சண்டை தாங்க, ரெண்டு பேர் அங்காளி பங்காளி அடிச்சுப்பாங்க, அதுக்கு ஊர் மக்கள் பிள்ளைங்க சாவாங்க, இவங்க கூட சேர்ந்து சாகுறேன்.
இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க சண்டை நடக்கிறது ஃபுல்லாக மனிதர்களுக்கும் நாடுகளுக்கும் கிடையாது. இவங்க கூட்டத்துக்கு ரெண்டு கூட்டம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க கூட ரம்போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கூட ரம்போட்டு உட்காந்துருக்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி வேலைக்கு நீ வந்துட்டோ வேலைக்கு வெட்டன்னு இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க நேரடியாக போய் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, இதில் ஒன் டு ஒன் போடுவானுங்க. அதாவது நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்காளையும் பங்காளியும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அப்படி போய் சண்டை போட்டு செத்து போனாலும் பரவாயில்லையே. இவங்க என்ன பண்ணுறாங்க, போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் வச்சு பண்ணிடுறானுங்க. இன்னொரு அங்காளி பங்காளி இருக்காங்க இல்லை, அவங்க வியாபாரம் பண்ணுறது எப்படி பண்ணிடுறாங்கன்னா கன்ஸ் சப்ளைஸ் பண்ணி இதில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும், இவங்க அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இவங்க வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த மேலே இருக்க டாப்பில் இருக்க குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. கீழே சாதாரண மக்கள்லாம் அடிப்படி சாவிங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இது அந்த பாயிண்ட்ல தான் பார்க்கணும். மெயின் மேட்டர் என்னன்னா சிங் ஃபேமிலி தான் காட்டியிருப்பாங்க. இப்போ நீ ரீசெண்டாக கவனிச்சிங்கன்னா அந்த சிங் ஃபேமிலிஸ்லாம் நிறையா பூம் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு என்னமோ எங்கேயோ இருந்து வந்த மாதிரி நிறையா படங்களில் கதாபாத்திரங்கள்லாம் அந்த சிங்கை வச்சுக்கிட்டே வருவாங்க. இந்தியன் டூலையும் வராங்க. ஸோ இதை பற்றி மதன் கௌரி வேறு மாதிரி பேசியிருக்காரு. இது மதன் கௌரி வந்து ரொம்ப கழுவி கழுவி இது வரைக்கும் மதன் கௌரி இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி டாக்ஸிக்காக ஓப்பனாகவே நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இது எதற்காக அப்படின்னா திசை திருப்பும் வேலை. இது உண்மையான பிளாட் எதுன்றதை நீங்கள் தேடிடக்கூடாதுன்றதுக்காக இவரே கழிவு கழிவு ஊற்றுனாருனா அப்படியே இதுதான் நீங்கள் பேசுவீங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பீங்க. இதுதான் மெயின் பிளாட்டை. இவங்க இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு பண்ணுங்க. படத்தை கழுவி கழுவி தான் ஊற்றிருக்காரு. கேவலமான படம்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி எடுத்தாலும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இது ஒரு ஜாதி படம்ட்டா அப்படின்னு அதை அம்பானி குடும்பத்தோட கனெக்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு, இவர் இப்படி இப்படி பேசுவார், இவர் இப்படி நார்த்துக்கு எதிராக பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கிடையாது, சவுத் இஸ் நார்த். இது ஆரம்பிக்கும், இப்படி தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவானுங்க. அடுத்து அவனுங்க வந்து சவுத் படத்தை கிண்டில் பண்ணுவானுங்க. இது சினிமா மூலமாக கொண்டு வந்து சினிமா வீரர்கள்லாம் தூண்டி விட்டு அப்படியே கிரிக்கெட்டு இப்படியே மாறும். ஒன்றா இது நடக்கும் பாருங்கள், இனிமேல் யூடியூப்பில் பாருங்களேன். எல்லா ட்ராமாவும் சவுத் விஸ் நார்த், நார்த் விஸ் சவுத் இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கேரளாவில் ஆளுநரின் காரை மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட முயன்றதால் தனக்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என ஆளுநர் ஆர் எஃப் முகமது கான் குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழ் மொழி உலகின் மிக சிறந்த அறிவியல் பயிற்று மொழி என ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் தொலைநோக்கு பார்வைக்கான சிந்தனைகள் என்ற இயக்கத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். இளைஞர்கள் 2047 வல்லரசு நாடாக வளர்வதற்கான தங்கள் பங்களிப்பு என்ன என்பதை உணர வேண்டும் என்றும் இதை இளைஞர்கள் மாணவர்களுக்கு உணர செய்தல் அவசியம் என்று குறிப்பிட்டார். கேரளால இப்போ ரீசெண்டா அந்த ஆளுநர் துரத்தி ஒரு காப்பரா நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க நியூஸ். ஸோ தெரியும் நினைக்கிறேன். அது எடுத்து ஆளுநருக்கு பஞ்சாயத்து வருது. அதே மாதிரி இங்கே ஆளுநர் மாளிகை முன்னாடி போட்டாங்க, ஞாபகம் வருது நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன ஆகும்னா சென்டருக்கு அவங்க கனெக்ட் கொடுப்பாங்க. கனெக்ட் கொடுத்து என்ன ஆகும், இங்கே இறக்குங்க அப்படின்வாங்க, பாதுகாப்பு அதிகப்படுத்துங்கன்னு வாங்க, ராணுவம் உள்ளே இறங்கும். தெரியும் நினைக்கிறேன். இந்த காய்நர்வுகள்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இதை நீ பார்க்கக்கூடிய பார்வை இழந்துட்டீங்க. கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி நடக்கிறது தெரியும். அவனுங்க என்ன 360 degrees கட்டங்கிட்டு இருக்கானுங்க. கவனிக்காமல் இருக்கீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. டோட்டலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக். அவனோட உண்மையான கேரக்டர் தான் காட்டியிருக்கானுங்க. அவனோடக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க அங்காளி பங்காளி சண்டையை தெளிவாக காட்டியிருப்பானுங்க. இதில் அந்த சக்கரை அந்த கம்பெனி ஒரு கம்பெனியை காட்டுவானுங்க, சக்கரை காட்டுவானுங்க. ஸ்வஸ்திக் சக்கரா முத்து படத்தை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு நெத்தியில் போட்டிருப்பார், ஒரு அம்பலத்தான் போட்டிருப்பார், அந்த சக்கரை தான் இங்கே போட்டிருப்பாங்க. அது ஹிட்லரோட நீங்கள் குறிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்கும். அதையும் பேசியிருப்பாப்ல மதன் கௌரி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு உளவியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சாதாரண சினிமாக்கள் ரெண்டு பேரும் சினிமா வீரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க. இது அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போவாங்க. படிப்படியாக மாறும், அரசியல் சண்டையாக மாறும், மக்கள் சண்டையாக மாறும். அப்படி கொண்டு போவாங்க. உளவியல் ரீதியாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கீழேருந்து டாப் லெவல் வரைக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு புரியாது சொன்னால் ஸோ கவனமாக கவனிங்க. இதுக்கப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு நியூஸையும் ஒவ்வொரு மெசேஜையும் ஒவ்வொரு படத்தையும் டீகோட் பண்ண கற்றுக்கங்க. அப்போ தான் அடுத்து நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அதில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.